முதல் முறையா வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனலுக்கு வர்றீங்களா? ரெஸ்லிங்கை பத்தின நியூஸை தமிழ்ல கேட்டு தெரிஞ்சுக்கொள்ள ஆசைப்படுறீங்களா? அப்போ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்களா இருந்தாலும் பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்துகிட்டே. ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் டு யுவர் சேனல் வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ். நான் உங்க இப்போ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இப்போ நடந்து முடிஞ்ச ஸ்மாக் டவுன் லைவோடைய ஹைலைட்ஸ் ரிவ்யூ ரிசல்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்மாக் டவுன் லைவ் ஸ்டார்ட் பண்ணோடனே என்ன செக்மெண்ட் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் இந்த நியூ டே இவங்க தான் உள்ளே வராங்க. லாஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா பிக் ஷோ வந்து இவங்களை அட்டாக் பண்ணி இதனால தான் இவங்க தோத்தாங்க அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. ஸோ அவங்களுடைய ரீமேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா க்ரௌன் ஜுவல் பேப்பர் வியூவில் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி அஃபீஷியல் கன்ஃபர்மேஷன் பண்ணுறாங்க. உடனே அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பார் வராங்க, சைமஸ் அண்ட் சிசாரோ அண்ட் பிக் ஷோ மூணு பேரும் உள்ள வராங்க. அங்க ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் வைக்கிறாங்க, தி பிக் ஷோ வெர்சஸ் கோஃபி கிங்ஸ்டன்க்கு ஒரு மேட்ச். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் எப்படி போகும் அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா பிக் ஷோ தான் கோஃபி கிங்ஸ்டன் அடிப்பாரு, அதே மாதிரி தான் நடக்குது. ஸோ ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒரே டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா ரிங்கில் அடிச்சுக்குவாங்க, அதனால அந்த மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயே டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க. ஸோ அதனால இந்த மேட்ச் வந்து ஒரு டிஸ்குவாலிஃபிகேஷனாக முடிஞ்சிருது. அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரிங்ஸ் நேற்று நடந்த ரா எபிசோட்ல பேசினதை பத்தி ஒரு ஃபுல் சின்ன ஒரு ஃபுட்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மாக்டவுன் லைவ்ல போட்டு காட்டுறாங்க. கிட்டத்தட்ட அவர் என்ன பேசினாரோ அது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோ மோஷனில் கொஞ்சம் எமோஷனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மாக்டவுன் லைவ்ல எல்இடியில் வந்து ப்ளே பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா ஏஜே ஸ்டைல் அண்ட் டேனியல் பிரையன் வெர்சஸ் த ஊசோஸ், இவங்க ரெண்டு டீமுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு ரீமேட்ச், டாக் டீம் மேட்ச் தான். லாஸ்ட் நைட் நடந்த அதே ரீமேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரமும் நடக்குது. ஸோ இந்த மேட்ச்ல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், லாஸ்ட் வீக் எப்படி நடந்துச்சோ அதே மாதிரி தான், எந்த ஒரு மாற்றமே இல்லாமல் நடந்துச்சு. லாஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா டேனியல் பிரையன் ஏஜே ஸ்டைல் அடிச்சிருவாரு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஊசோஸ் டேனியல் பிரையன் அடிச்சு வின் பண்ணுவாங்க. இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜே ஸ்டைல் டேனியல் பிரையன் அடிச்சிருவாரு, உடனே அந்த டைமை பயன்படுத்தி த ஊசோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜே ஸ்டைல் அட்டாக் பண்ணி ஏஜே ஸ்டைல வந்து பார்த்தீங்கன்னா பீட் பண்ணுவாங்க. ஸோ போன வாரம் நடந்த மாதிரி இந்த வாரமும் வந்து பார்த்தீங்கன்னா த ஊசோஸ் இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா பிக்கி லென்ஸ் அண்ட் சார்லட் ஃப்ளேயரோடைய ஒரு சின்ன கான்ட்ரவர்சியில் காமிக்கிறாங்க. சார்லட் ஃப்ளேயர் வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் சென்டருக்கு போயிருக்காங்க, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிக்கி லென்ஸ் வந்து சார்லட் ஃப்ளேயர் அடிச்சிருக்காங்க. ஸோ அதை வந்து போட்டு காமிச்சு ஒரு எல்இடியில் உட்காந்து சார்லட் ஃப்ளேயர் பேசுகிறாங்க. ஸோ முதல் முறையாக லாஸ்ட் உமன் ஸ்டாண்டிங் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா எவல்யூஷன் பேப்பரில் நடக்க போகுது. ஸோ அதை பற்றின ஒரு சின்ன ஒரு பில்டப் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பேசுகிறாங்க. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா ரூசவ் அண்ட் ஆடன் இங்கிலீஷ் இவங்க ரெண்டு பேருக்கும் சிங்கிள்ஸ் மேட்ச். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெருசாலாம் இல்லை, ஒரு நார்மலாக இருந்துச்சு. ரூசவ் ஸ்டார்டிங் எடுத்த உடனே ரொம்பவே ஹெவியாக அடிக்கிறாரு, உடனே அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபினிஷர் போடுறாரு, அவரே வந்து பார்த்தீங்கன்னா டாப் அவுட் பண்ணி தோத்துறாரு. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ரூசவ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக வின் பண்ணுறாரு. அதுக்கு அடுத்தபடியாக த மிஸ் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் டிவிக்காக ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்டை கூப்பிட்றாரு. அவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ரேமிஸ் ஸ்டுடியோ, இவர் உள்ளே வராரு. உள்ளே வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் பேசுகிறாங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா செம்ம வெறுப்பேற்றிட்டு அந்த மிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரேமஸ் ஸ்டுடியோ செம்மையாக வெறுப்பேற்றிட்டு உங்களை ஹேட் பண்ணிட்டேனா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஆமாம் அப்படின்னு சொல்கிறாரு, நான் தப்பு பண்ணிட்டேன், மிஸ் டிவிக்கு வந்ததுக்கு பதிலாக ட்ரூத் டிவிக்கு போயிருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து ரேமஸ் ஸ்டுடியோ சொல்கிறாரு. உடனே மிஸ்ஸுக்கு செம்ம காண்டாயிடுது, உடனே ரெண்டு பேருக்கும் அங்கே ஒரு சின்ன கான்ட்ரவர்சல். உடனே ரேமஸ் ஸ்டுடியோ வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்ஸை வந்து உடனே ஃபைட்டு கூப்பிட்றாரு. உடனே அங்கே ஒரு மேட்ச் நடக்குது, த மிஸ் வெர்சஸ் ரேமஸ் ஸ்டுடியோக்கு ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மேட்ச் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மேட்ச் எப்படி போகும், இந்த மேட்ச்சில் யார் வின் பண்ணுவோம் அப்படின்றத நம்ம சொல்லி தெரிய வேண்டியதில்லை. இந்த மேட்ச் ஒரு நல்ல மேட்சாக போச்சு. இந்த மேட்ச்சில் கடைசியாக எப்படியும் ரேமஸ் ஸ்டுடியோ இவர் தான் வின் பண்ணுவார், அதே மாதிரி இந்த மேட்ச்சில் ரேமஸ் ஸ்டுடியோ தான் வின் பண்ணுறாரு. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாக் டீம் மேட்ச் நடக்குது, உமன்ஸுக்கான ஒரு டாக் டீம் மேட்ச். சோனியா டிவல் அண்ட் மேடி ரோஸ் வெர்சஸ் ஆஸ்கா அண்ட் நியோமி ஒரு டாக் டீம் மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேட்சை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. உடனே ஐகானிக்ஸ் வராங்க, உடனே லானா வராங்க, உடனே கார்மெல்லா வராங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சலீனா வராங்க. எல்லாருமே வந்து ஒன்னா பேசுறாங்க. எதுக்காக பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்க, எவல்யூஷன் பேப்பரில் பேட்டில் ராயல் இருக்கு, அதனால கலந்துக்க போறவங்க தான் அவங்க. உடனே எல்லாரும் உள்ள போயிட்டு ரிங்குக்குள்ள அடிச்சுக்கிறாங்க. கடைசியா வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களும் அடிச்சு கீழே தள்ளுறாங்க. கடைசியா வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்கா வந்து பாத்தீங்கன்னா செல்லின் வீகாவை அட்டாக் பண்ணி அவங்கள வந்து கீழே வெளியில தள்ளுறாங்க. ஸோ வெளியில தள்ளின உடனே இது அந்த மேட்சுக்கான ஒரு பில்டப் தான், பேட்டில் ராயலுக்கான ஒரு பில்டப் மட்டும்தான் இந்த ரால பண்ணாங்க. அந்த மேட்சும் நடக்கல, எதுவுமே நடக்கல. அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா ஷேன் மெக்மேன் உள்ள வராரு. முதல் முறை
முறையா வேர்ல்ட் கப் குவாலிபிகேஷன் வந்து நடத்த போறோம், வேர்ல்ட் கப் மேட்ச் ஒன்று நடத்த போறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. பெஸ்ட் இன் த வேர்ல்ட் அப்படின்னு சொன்ன உடனே ஆடியன்ஸ் எல்லாம் சிஎம் பங்க்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதை அப்படியே டைவர்ட் பண்ணிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா முதல் முறையாக WWE வேர்ல்ட் கப் மேட்ச் நடக்க போறோம், அதில் யார் வின் பண்ண போறா, பெஸ்ட் இன் த வேர்ல்ட் யாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மெயின் ஈவெண்ட்டுக்கு ரெடியா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஹெல்னஸ்க்கு அப்புறம் ஜெஃப் ஹார்டி வெர்சஸ் ராண்டி ஆர்டனுக்கு மெயின் ஈவெண்ட்டாக இப்போ மேட்ச் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கூப்பிடாரு. உடனே அங்கே ராண்டி ஆர்டன் வெர்சஸ் ஜெஃப் ஹார்டிக்கு அங்கே ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்குது. அந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ரொம்ப எதிர்பார்க்குற அளவுக்குலாம் இல்லை, ஹெல்னஸ்எல் அளவுக்கு இல்லைனாலும் இது ஒரு நார்மலாக ஒரு ஸ்மாக் டவுன் லைவ்ல எப்படி ஒரு மேட்ச் போகுமோ அதே அளவு தான் இருந்துச்சு. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும், யாரெல்லாம் வின் பண்ணுவா, எப்படி ஃபைட் பண்ணுவோம் அப்படின்றது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான், ஆல்ரெடி நிறைய மேட்சஸ் பார்த்தாச்சு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்ல எப்பவும் போல ராண்டி ஆர்டன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக கொஞ்சம் வின் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. உடனே ஆர்கே போட்டாரு, ராண்டி ஆர்டன் வின் பண்ணிட்டாரு. ஸோ இதுதான் இந்த வாரத்தில் ஸ்மாக் டவுன் லைவ்ல இந்த மேட்ச்லாம் தான் நடந்துச்சு. இந்த வாரம் ஸ்மாக் டவுன் லைவ்ல நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு இருந்துச்சா, எந்த மேட்ச் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே டிஸ்கிரிப்ஷன்ல நம்மளுடைய ஃபேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டாகிராமோட பேஜ் இருக்கு, அதை வந்து லைக் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பீஸ் அவுட். Shut up and sit down.